டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக மண்டலமாக அறிவித்தது முன்பு அதிமுக தலைமையிலான மாநில அரசு. அந்த இடத்திலே நிலக்கரி எடுப்பதற்கான அந்த ஏலத்திற்கு மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதில் மூன்று இடங்கள் நம்முடைய டெல்டா மாவட்டங்களை சார்ந்த இடத்துல வருது. இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், நிலக்கரித்துறையினுடைய மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி அவர்களை இன்று சந்தித்து இந்த மூன்று இடங்களை விலக்கு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள இருக்கிறார். இந்த மூன்று இடங்களையும் அந்த ஏலத்திலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த நிலக்கரி அங்கு எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது அங்கு படிமங்கள் இருப்பது, அதற்கு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி அளிப்பதெல்லாம் ஏதோ இன்று சட்டப்பேரவையிலே பல்வேறு எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் சொன்னாங்க. 2011 வருடம் ஜனவரி 4 மன்னார்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அங்கிருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு நிலக்கரி படுகைகள் மீத்தேன் தொடர்பாக ஒரு தனியார் நிறுவனம் 100 கோடி ரூபாய் முதலீட்டிலே அங்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள அன்றைய முதன்மை செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் மற்றும் கிரேட்டர் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் இந்த தனியார் நிறுவனத்தினுடைய செயல் அதிகாரி ஒய்கே மோடி, அதாவது இவர் பிரதமர் மோடி அல்ல, தனியார் நிறுவனத்தை சார்ந்த செயல் அதிகாரி மோடி அவர்களோடு ஒப்பந்தம் போட்டது 2011 திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையிலான அரசு. இன்று இவ்வாறு பேசுபவர்கள் எல்லாம் அன்னைக்கு வந்து ஒப்பந்தம் போடும்போது ஏன் அது வேளாண் மண்டலம்னு தெரியாதா, அந்த நிறுவனம் கார்பரேட்னு தெரியாதா? இன்று மத்திய அரசை பார்த்து குற்றச்சாட்டு சொல்லுகின்ற பொழுது வேளாண் மண்டலமாக அறிவித்திருக்கின்ற பகுதிக்கு விலக்கு தாருங்கள் என்று கேட்கிறது, நியாயமான விஷயம். இதில் கூட ஒரு ஏலத்திற்கு வருகின்ற ஒரு இடம் என்பது உள்ளூரில் இருக்கின்ற மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக வருவாய் அதிகாரிகள் அந்த துறையை சார்ந்திருப்பவர்களோட அனுமதியோ அல்லது நாலேஜ் இல்லாம வர்றக்கு வாய்ப்பே கிடையாது. நிலத்தை அளவிடுவது, இந்த நிலம் மத்திய அரசுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்ற அந்த அக்யூசேஷன் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட நாலேஜுக்கு தெரிஞ்சுதான் இது வரும். ஆக இத்தனை நடவடிக்கையும் செய்யும் போது இவங்க வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? அதனால மத்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு அரசியல் ரீதியா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி உடனே வேளாண்மைக்கு எதிரா இருக்கு, தமிழக அரசுக்கு எதிரா இருக்கு, தமிழக மக்களுக்கு நலனுக்கு எதிரா மத்திய அரசு திட்டம் கொண்டு வரது அப்படின்னு சொல்ற உங்களோட அரசியலுக்காக இந்த பிரச்சனையை தமிழக கட்சிகள் பயன்படுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் பல்வேறு துறைகளில் தனியார் முதலீடு அப்படிங்கறத இங்கேயும் மாநில அரசு அனுமதிச்சுட்டுதான் இருக்கு. உலக நாடுகள் மத்தியில் சோலார் அலையன்ஸ் என்று சூரிய மின்சக்திக்கான பயன்பாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள். பசுமை வழியாக, அதாவது பசுமை எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான திட்டங்களில் முன்னெடுக்க வேண்டும் என்பது பிரதமருடைய விருப்பம். தமிழக அரசும் நிலக்கரி வாயிலா நம்மளுக்கு மின்சாரம் வேண்டாம், மாற்று வழிகளில் மின்சாரத்தை பெறுவோம் என்பதற்கு மாற்று ஏற்பாடுகள் தமிழ்நாட்டில் என்ன கொண்டு வர்றோம் அப்படிங்கறத முக்கியம். இங்க வந்து சோலார் எனர்ஜியோ விண்ட் எனர்ஜியோ அதுக்கு முதலீடு எவ்வளவு வர்றாங்க, இல்ல எத்தனை நிறுவனங்கள் அமைக்கப்பட்டிருக்கு, அடுத்த 3 வருஷத்துல நாங்க எத்தனை மெகாவாட் மின்சாரத்தை பசுமை எனர்ஜி வழியா கொண்டு வருவோம் அப்படிங்கிற செயல் திட்டம் தான் இவர்கள் பேச வேண்டுமே தவிர இந்த மாதிரி அரசியலுக்கான விஷயங்களை முன்னெடுக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து. வருவாய்த்துறை அதிகாரிகள் விவகாரம் தொடர்பாக பதில் கிடைத்ததா? இல்லைங்க, நான் என்னோட கருத்தை சொன்னேன், உடனே அவங்க திருப்பியும் நீங்க தனியார் பத்தி குடுக்கறத பத்தி பேசலாமா அப்படின்னு தொழில்துறை அமைச்சர் எனக்கு பதில் அளிச்சிருக்காரு. நான் அதை கேட்கல, தனியாருக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அது தவறு அப்படின்னு நான் பேசல. நான் சொன்னது தனியார் நிறுவனங்களை கார்பரேட்டுகள் என்று 2011 உங்களுக்கு தெரியாதா, இன்றைக்கு நீங்க எங்களை குறை சொல்றீங்களே அப்படிங்கறதுக்காக சொன்னது. நன்றிங்க.